ஹை மிச்சஸ், உங்கள் ஸ்மார்ட் மென் சேனல் இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா, அப்புறம் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், கூடி சீத்தில் வரப்போகுது. எதுக்குடா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துடும் ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆக போகுது. அதுக்கான லான்ச் வீடியோ ப்ளஸ் வந்துடும் டேட் ரெண்டுமே வந்துடும் இப்போ லீக் ஆயிருக்கு. அதை பற்றி தான் வந்துடும் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன் சில கண்ணா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்துடும் அப்டேட் கொள்ள போயிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து லீக் ஆயிருக்கு டேட் என்னன்னா 17-18, இந்த ரெண்டு டேட்டில் வந்து நமக்கு லான்ச் ஆகிடும். அத்தனை சிம்பிளாக அந்த வீடியோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ லான்ச் ஆகிடும். நமக்கு வந்து ரீபப்ளிக் டே வருது பார்த்தீங்களா, அப்புறம் குடியரசு தினம், அதுக்கு முன்னாடி நாள் அப்புறம் 25-26, இந்த ரெண்டு டேட்டில் வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து லான்ச் ஆக போகுது. இதுக்கான வந்து நிறைய சோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா லீக் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இது வரைக்கும் அப்புறம் லீக் செய்யலேருந்து வந்து லீக் ஆயிடுச்சு அப்புறம் இந்த டேட் தான் சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து நிறைய விபிஹெச் பிளேயர்ஸ்லாம் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் சின்னதாக ஏதோ ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க போலக்குது. அப்புறம் இன்னும் வந்து ஆஃபீஸில் யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான என்னன்னா அந்த கிஃப்ட் அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிருக்கணும். அந்த கிஃப்ட்டில் வந்து கன்ஃபார்ம் வந்து டேட் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் வந்து என்ன சொல்லுது, ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் ஆகிருன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எல்லாருமே வந்து இப்போதைக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு சில யூடியூபர் கன்ஃபார்ம் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து போன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே அவங்க எல்லாருமே வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அத்தான் சின்னதாக வந்து பூவியான்னு சொல்லிட்டு வந்து அந்த கிளிப்ஸ்லாம் வந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த யூடியூபர்ஸும் சில பேர் அப்போ பிவிஎஸ் ப்ரோவெலாம் வந்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் வீடியோவில் நான் அவர் எதிர்பார்க்குறேன். அவர் இருந்தார்னா அப்படியே லைக்கிட்டாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு லீக் பண்ணி விட்டார்னா நல்லா தான் இருக்கும் டேட்டு. பட் நமக்கு கிடைச்ச டேட் வந்துனா 17-18 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 24-25-26 இதுக்குள்ளே வந்து லான்ச் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் வந்து எம்எஸ் தோனி கேம் வந்து எந்த லெவலில் வந்து போக போகுதுன்னு தெரியல. அப்புறம் கேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அந்த ரீச் வந்து வேறு லெவலில் வந்து கிடைக்க போகுது. அதனால் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு டவுன் வச்சோ அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் ஏற்றி நிறுத்துற அளவுக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. எம்எஸ் தோனி கேரக்டர் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 2 வீக் தான். ஓகேவா, அத்தனை யாருமே வந்து கவலைப்படாதீங்க. 1 வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தவனே நம்ம எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கலாம். எனக்கு வந்து இப்பயும் வந்து ஹாப்பியாக தான் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நிறைய ஃப்ரீ ஃபயர் யூடியூப்ஸ்லாம் வந்து காணாமல் போயிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் அத்தனை ட்ரெண்டிங்கில் வந்து எப்போனா ஒரு தட்டி வந்துட்டுருக்கு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் ஆனேனே மற்ற கேம்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு நம்ம தான் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல எப்பவுமே இருப்போம். அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. சிரோகியம் பிளே தான் அப்டேட்டு. கன்ஃபார்ம் உங்கள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஹாப்பினஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.